தேவ பிள்ளைகளே கல்வாறு இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் குரலொளி செவிக்கு வேதவிருந்து ஆன்மாவிற்கு அரும் மருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஜனவரி மாதம் நான்காம் தேதி இன்றைய புனித தூய எலிசபெத் ஃபெலிசேட்ரன் எலிசபெத் ஆன் ஃபெலிசெட்டன் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் நியூயார்க் நகரில் இருந்த ஓர் உயர்குடியில் பிறந்தார் இவருடைய தந்தை ஒரு மருத்துவர் மற்றும் பேராசிரியர் எலிசபெத் பிறப்பால் கத்தோலிக்கர் அல்லாத அல்லாதவர் என்றபோதும் சிறு முதலே பக்தியிலும் சிறந்து விளங்கினார் விவிலியம் வாசிப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வந்தார் அது மட்டுமல்லாமல் ஏழை எளியவர்கள் மீது மிகுந்த அக்கறை காட்டி வந்தார் சிறுவயதில் ஏழை எளியவர் மீது அவர் கொண்டிருந்த அன்பும் அக்கறையும் தான் பின்னாட்களில் அவரை அவர்களுக்கு ஏராளமான நல்ல காரியங்களை செய்ய தூண்டுதலாய் அமைந்தது எலிசபெத்துக்கு இருபது வயது நடக்கும்போது அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வில்லியம் மேகி என்பவருக்கு அவர் மனமுடித்து கொடுக்கப்பட்டார் வில்லியம் மேகியுடனான இல்லற வாழ்க்கை எலிசபெத்துக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாய் கொண்டிருந்தது இறைவன் அவருக்கு ஐந்து பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருந்தார் எல்லாம் நன்றாய் போய்கொண்டிருந்த தருணத்தில் எலிசபெத்தின் கணவர் செய்து வந்த தொழில் வீழ்ச்சியுற தொடங்கியது அந்த வீழ்ச்சியிலிருந்து எழ அவர் எவ்வளவோ முயன்ற போதும் அவரால் எழ முடியவில்லை இதனால் எலிசபெத்தினுடைய குடும்பம் இத்தாலியில் குடிபுகுந்தது இத்தாலியில் குடியேறிய சில நாட்களிலேயே எலிசபெத்தின் கணவர் வில்லியம் இறந்து போனார் அப்போது அவர் அடைந்த துயருக்கு அளவே இல்லை இருந்தாலும் தனி ஒரு மனுஷியாக குடும்பத்தை கட்டி காப்பாற்றினார் எலிசபெத் இத்தாலியில் குடி தொடக்கத்தில் வில்லியமுக்கு பில்லிக் என்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர் தன்னுடைய இல்லத்தில் தங்குவதற்கு இடமளித்தார் அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கை எலிசபெத்தை கத்தோலிக்க திருமறையை ஏற்றுக்கொள்வதற்கு தூண்டுகோலாய் அமைந்தது எலிசபெத் கத்தோலிக்க திருமறையை தழுவியதால் அவருடைய குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து பயங்கர எதிர்ப்புகள் கிளம்பியன எத்துணை எதிர்ப்பு கிளம்பிய போதும் அவர் தான் கொண்ட கொள்கையிலிருந்து சற்றும் பின்வாங்கவே இல்லை சிறிது காலம் இத்தாலியில் இருந்து பணியாற்றிய எலிசபெத் அதன் பின்னர் கனடாவில் உள்ள பால்டிமோர் பகுதிக்கு சென்று அங்கு பெண்களுக்கு என பள்ளிக்கூடம் ஒன்றை தொடங்கினார் ஐரோப்பா கண்டத்திலே பெண்களுக்கு என முதன் முதலாக கல்வி நிறுவனம் தொடங்கிய பெருமை எலிசபெத்தையே சாரும் கல்வி நிறுவனம் மட்டுமல்லாமல் ஏழை குழந்தைகளுக்கு என தர்ம விடுதிகளையும் அவர் அமைத்தார் அதன் மூலம் ஏராளமான குழந்தைகள் பயனடைந்தார்கள் எலிசபெத் இறைவன் தனக்கு கொடுத்த எழுத்து திறமையை கொண்டு நிறைய ஆன்மீக புத்தகங்களை எழுதினார் அது பின்னாளில் அவர் நிறுவிய சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி என்னும் சபையின் வேத புத்தகமாய் அமைந்தது எத்தகைய பணிகளுக்கு மத்தியிலும் இவர் நோயாளிகளை கவனித்து கொள்ள தவறுவதில்லை நோயாளிகளுக்கு செய்கின்ற சேவையே ஆண்டவர் இயேசுவுக்கு செய்வதாகவே அவர் உணர்ந்தார் இப்படி அயராது பாடுபட்ட எலிசபெத் அவர்கள் நோய்வாய்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் நான்காம் நாள் இறைவனடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் பவுலால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது எலிசபெத் அதிசயங்களோ அற்புதங்களோ நிகழ்த்திவிடவில்லை அன்பை எல்லா மக்களுக்கு தன்னுடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் எடுத்துரைத்தார் அதுவே அவரை புனிதையாக உயர்த்தியது அன்பின் மதிப்பு இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அரசன் ஒருவன் நோய்வாய்ப்பட்டு பல நாட்களாக படுத்த படுக்கையாய் கிடந்தான் அவனை பார்க்க தினமும் பல பிரமுகர்கள் வந்து கொண்டிருந்தனர் அப்போது ஒரு விவசாயி தன்னை தடுத்த காவலாளிகளையும் பொருட்படுத்தாமல் மன்னனின் படுக்கை அருகே சென்றான் அவனது கலைந்த தலைமுடியும் ஆடையில் படிந்திருந்த தூசியும் அவன் கிராமத்திலிருந்து வெகு தூரம் நடந்து வந்திருக்கிறான் என்பதை அரசன் உணர்ந்து கொண்டான் அவன் மன்னனிடம் அரசே உங்கள் உடல்நிலை சரியாக வேண்டுமென்று நோன்பிருந்து எங்கள் ஊர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு உங்களுக்கு தீர்த்தமும் திரியும் கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த தீர்த்தத்தை பருகி மெழுகுத்திரியை ஏற்றி உங்கள் அறையில் வையுங்கள் உங்கள் நோய் குணமாகும் தயவு செய்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அரசனிடம் கொடுத்தான் அரசனோ அதை பெற்றுக்கொண்டு தனது கழுத்தில் இருந்த முத்து மாலையை கழற்றி அந்த விவசாயிக்கு பரிசாக கொடுத்து அனுப்பினான் மன்னனுக்கு வேண்டிய பிரமுகர் ஒருவர் இதை பார்த்து அரசே சாதாரண தீர்த்தத்துக்கும் மெழுகு திரிக்குமா இந்த விலை உயர்ந்த முத்துமாலை பரிசு என்று கேட்டார் மன்னனோ சாதாரணமாக இருந்தாலும் இத்தீர்த்தத்தை நான் குடித்து குணமடைய வேண்டும் என்ற கள்ளம் கபடமற்ற மனதுடன் தன் கிராமத்திலிருந்து வெகு நடந்து வந்திருக்கின்றான் அவனது அன்பு உண்மையானது உண்மையான அன்புக்கு மதிப்பு மிக மிக அதிகம் நான் அளித்த முத்துமாலை கூட அவனது அன்புக்கு ஈடாகாது என்று கூறினான் நமது அன்பு உண்மையாக இருந்தால் கடவுளே கை கட்டி கொண்டு நமக்கு சேவை புரிய வந்து நிற்பார் என்பதையே இக்கதை நமக்கு எடுத்து கூறுகிறது இன்றைய புனிதர் எலிசபெத் தன் வாழ்நாளில் இதைத்தான் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் செய்தார் இப்புதிய ஆண்டிலே நம்மால் முடிந்த உதவிகளை ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் செய்ய முன் வருவோம் அதற்கான பிரதிபலனை இறைவன் விண்ணக பரிசாக நமக்கு தருவார் இச்சிந்தனையுடன் இந்நாளை ஆரம்பிப்போம் மூவரு இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக இயேசுவுக்கே புகழ் મરીએ વાળ